வணக்கம். மூலிகை வைத்தியம் பகுதியில் இன்னைக்கு லவங்கப்பட்டை, அதை பற்றி பார்க்க போகிறோம். லவங்கப்பட்டை எதற்கெல்லாம் பயன்படுகிறது அப்படின்னா, அழகில் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு இடத்த இந்த லவங்கப்பட்டை எடுத்துக்கொள்கிறது. அதே போல் உடல் எடை குறைவதற்கு இது வந்து முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. லவங்கப்பட்டை அந்த தூள், அதாவது சின்னமாமம், சின்னமாமா சின்னமாமம்னு சொல்லுவாங்க. இந்த சின்னமன் இந்த தூளை வந்து எடுத்து நம்ம டீயோடு சேர்ந்து கொதிக்க வைக்கும்போதே, டீயோடு சேர்த்து இது பண்ணோம்னா அது ஒரு வாசமாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும், உடல் எடை குறையும், குறிப்பாக தொப்பை குறைஞ்சிரும். இந்த தூளை எடுத்து வந்து முகத்தில் வந்து தடவிட்டு படுத்தாங்கன்னா அந்த விரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்காது, அந்த தோல் சுருக்கங்கள் அந்த இதெல்லாம் இருக்காது, அப்படி ஒரு பயன்படுது. அதே போல் மூட்டு வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இதுக்கு வந்து ஆதாரம் எதுவும் இல்லை, இந்த மூட்டு வலிக்கு போகும் அப்படின்னு. ஆனால் இதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக வயோதிகத்தால் ஏற்படும் அந்த மூட்டு வலியெல்லாம் வந்து நிச்சயம் குறைஞ்சிரும், மூட்டு வலியே அதற்கு பிறகு இருக்காது. அவ்வளவு அற்புதமான ஒரு நல்ல லவங்கப்பட்டை இது. போர் காலங்களில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் போர் செய்வாங்கள்ல, அப்படி போர் செய்யும்பொழுது இந்த லவங்கப்பட்டை தண்ணியை வந்து தன்னுடைய வீரர்களுக்கு கொடுப்பாங்களாம் அரசர்கள். ஏன்னு கேட்டால், இந்த தண்ணியை குடிச்சிட்டா அதுக்கப்புறமும் உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் போர் செய்வாங்க அப்படிங்கிற அளவில் இந்த லவங்கப்பட்டையை பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா பாருங்கள், நம்ம நாட்டிலேயே அவ்வளவு விதமான மூலிகைகளும் இயற்கையான பொருள்களும் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்னன்னு தெரியல, ஏனோ மாத்திரைகள் மருந்து அப்படின்னு போய் அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கோம். இதை பயன்படுத்தி இதை சாதாரணமாக உணவு மாதிரியே உட்கொண்டுட்டாவே போதும், நாம் வந்து அற்புதமான ஒரு நல்ல வாழ்வை, ஆரோக்கியமான வாழ்வை வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இதெல்லாம் தவிர்த்துட்டோம், இனிமேயாவது இதெல்லாம் சேர்த்து பயன்படுத்தி சாப்பிட்டு ஒரு ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்க அவர்களுக்கு சொல்லித்தர நாம் எப்போதும் முற்பட வேண்டும். அப்படி ஒரு அற்புதமான இதுதான் அந்த லவங்கப்பட்டை. இதுலேருந்து தைலம்லாம் தயாரிக்கிறாங்க. இந்த தைலம் எதுக்கு பயன்படுதுன்னா, தலைவலின்னா அதை எடுத்து லேசாக ஒரு சொட்டு இப்படி வச்சோம்னா அதுக்கு பயன்படுது, வலிக்கு பயன்படுது. அப்புறம் முகத்துலேயும் தேய்ச்சிக்கிறாங்க. பெண்களுக்கு வந்து குழந்தை பிறந்துட்டால் அதுக்கப்புறம் வயிற்றில் வந்து கோடுகள் விழும், அந்த கோடுகள் விழாமல் இருப்பதற்கும் இந்த லவங்கப்பட்டை எண்ணெய் வந்து பயன்படும். அப்படி என்ன கிடைக்காத பட்சத்தில் அந்த நம்மளே பட்டையை வாங்கி சுருள் பட்டை வாங்கலாம். அதுக்கு நீங்கள் வெறும் பட்டை வாங்குறத விட சுருள் பட்டை வாங்கிட்டு அந்த பட்டையை எடுத்து இது பண்ணி தேங்காய் எண்ணெயோடையோ அல்லது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆலிவெண்ணெய், நல்லெண்ணெய், எதாக இருந்தாலும் நமக்கு என்ன எண்ணெய் இருக்குதோ அந்த எண்ணெயோட சேர்த்து தடவிட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த சுருக்கங்கள்லாம் நீங்கிடும் அப்படிங்கிறதான் இன்றைய முக்கியமான தகவல். இது போல் இன்னும் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.